ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். டெய்லி அப்டேட்ஸாக சினிமாவில் நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஷோ தான் ஃபர்ஸ்ட் லுக். கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி மற்றும் ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் வெற்றிமாறன் அவங்களுடைய டிரெக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து விடுதலை 2. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது விடுதலை 1 அண்ட் விடுதலை 2 வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருந்தாங்க. அதில் விடுதலை 1 வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அண்ட் பயங்கரமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசிகர் மதில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்மளுடைய சூரி அவர்கள், அப்புறமா விஜய் சேதுபதி, அவங்களுக்கு சேர்ந்து பாவனிஸ்ரீ அண்ட் இப்போ பாட்டில் வந்துட்டேன் கிஷோர், மஞ்சு வாரியர், இவங்களாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசை ஞானி இளையராஜாவுடைய இசையில் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பாட்டுக்காக இருக்கட்டும் இல்லைனா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே அடிதூளாக இருந்தது. அண்ட் இப்போ பார்ட் 2 வந்து இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா விடுதலை 2 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர். அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஐஸ்வர்யா மேனன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாண்டட் நெக்கில் பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்டில் அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டை உங்களுக்காக விஷ்ணு விஷால் அண்ட் டி கம்பெனி சார்பில் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் ஆரியன். அண்ட் இந்த திரைப்படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பிரவீன் கே அவர்கள். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஷ்ணு விஷாலே வந்து நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவரோடு சேர்ந்து இன்னும் பெரிய ஸ்டார் காஸ்டிங்கும் இருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆரியன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இப்போது ரீசெண்டாக நம்மளுடைய விஷ்ணு விஷாலுடைய பர்த்டே வந்து கொண்டாடிருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னிட்டு அவருடைய போஸ்டரை படக்குனர் சார்பாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ விஷ்ணு விஷால் ஃபேன்ஸால் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. பாயல் ராஜ்புட் ரொம்ப கேஷுவலாக அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்க்கு முன்னாடி அவங்களுடைய இந்த வேன்சி ரூமில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஸ்டுடியோ கிரீன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தாங்களான். அண்ட் இந்த திரைப்படத்தை பா ரஞ்சித் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இவளுடைய விக்ரம் அவர்களும் அண்ட் அவரோட சேர்ந்து பார்வதி திருவோது, அப்புறமா பிரியங்கா மோகன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து சூப்பர் டூப்பர் வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிருந்தது மட்டும் இல்லாமல் படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் அதிகப்படியாக ஆகியிருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ ஜிவி பிரகாஷுடைய இசையில் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில். அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. சமயத்தா ஷாங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு போயிருந்தாங்க. அண்ட் அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. நவ்யா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ரெட் ஜெயின்ட் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் வாழை. அண்ட் இந்த திரைப்படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கலையரசன் அவர்கள் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த வாழை திரைப்படத்தில் இன்னும் பல முக்கியமான நடிகர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயண் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டையும் படக்குழு சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில். அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ரஜிஷா விஜயன் இப்போ ரொம்ப கேஷுவலாக அவங்க எடுத்துக்கிட்ட கிளிக்ஸை, அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்ஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ஸில் எடுத்துட்டாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
பிரகாஷ் அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்ப உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாய புத்தகம். அண்ட் இந்த திரைப்படத்தை ஜாக்வா ஸ்டுடியோஸ் வினோத் ஜெயின் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஸ்ரீகாந்த், அபர்ணதி, அசோக் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19th July, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த நேரத்தில் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் ராஜா ரவி அவங்களுடைய இசையில் கண்ணால் கண்ணால் பேசின்ற பாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. செமந்தா இப்போ ரீசெண்டாக எல்லுக்கு ஆன ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க, அண்ட் கவர் ஷூட். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட் கான்செப்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் ரெட்டில் அவங்க வந்துட்டு நேரோ பேட்டர்ன் டியூப் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸுடைய தயாரிப்பில் தினகரன் சிவலிங்கம் இவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாட்டில் ராதா. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஷான் ரோல்டன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீசரை வந்து படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஆஞ்சகுரியன் பேஸ்டல் கலரில், அதாவது க்ரீம் ஷேடில் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவுடோரில் நேச்சுரலாக இது இருக்குது. அண்ட் அதில் அவங்களுடைய லுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சிம்புதேவன் என்டர்டெயின்மெண்ட் மாலி மற்றும் மான்வி மூவி மேக்கர்ஸ் உடைய தயாரிப்பில் இப்போ உருவாகி வரக்கூடிய திரைப்படம் தான் போட். அண்ட் இந்த திரைப்படம் வந்து யோகி பாபு, எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து இந்த மந்த் அதை முடிச்சுட்டு, அதாவது August 2024 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் ஜிப்ரான் அவங்களுடைய இசையில் தகிட ததுமின்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. மமிதா பைஜு அவங்களுடைய நேச்சுரலாக அவங்க காட்டுற விதமாக கேஷுவலாக அவங்க எடுத்த கிளிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ அழகான ஒரு லைட்டிங்கோடு அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. அண்ட் இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ்தளத்தையும் அதே போல் வி பிளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.